ராமானுஜதயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மி நாடதமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜைக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி திரணாயமேன அஸ்மத்குரோர் பகவதோ சதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கே கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்ய கிள சக்திதரஸ்வதாம்னா அன்யான் சஹஸ்திரச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விசிரானன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் கர் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே நீலாத்துங்கஸ்தனஹிரிதடீ சுப்தமுத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்ணாயாம் சஜனகலிதம் யாபலாத் கிருத்யபுங்க்தே கோதாதஸ்ரீ நமயிதமிதம் பூஜயே வாஸ்து பூயா அன்னவயர்ப்பு துவைய ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த தொடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு. அஸ்மத் குரு பரம்பராய நமஹ. ஸ்ரீமத் கோதாயை நமஹ. நமஸ்தபாயை. மார்கழி மாதம் 28வது பாசுரம். கரவகில் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாசுரம். கரவகில் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தாம் உந்தன்னோடுறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அம் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாரே இறைவா நீ தாராய் பறையேலோரெம்பாவாய். கரவைகள் பின் சென்றுன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான பாசுரம். இந்த பாசுரத்தில் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. ரொம்ப அழகான வார்த்தை. நாமெல்லாம் அஜ்ஞானிகள், எல்லாம் தெரிந்ததாக நாம் நினச்சிட்டு இருந்தாலும் உபனிஷத்தில் சொல்கிறா போலே எதை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ அதை தெரிந்து கொண்டோமா அப்படின்னு கேட்டால் அதை தெரிந்து கொள்ளலைன்னு தான் நம்ம சொல்லணும். அதை இந்த பாசுரத்தினால ரொம்ப அழகாக நாச்சியார் நமக்கு எடுத்துரைக்கிறாள். கதான் பசூனாம் சகஜன்ம பந்துதாம் கிருஹாஸ்ரயம் பிரேம வனேஷு பிப்ரதா ததர்ஷ கோபான் உபதேனு பாண்டவா கிருதானுகாராணிவ கோபிரார்ஜவேன்னு கிரார்த்தார்ஜுனியத்தில் ஒரு ஸ்லோகம். இவெல்லாம் பிறந்தது முதல் பசுக்களுக்கு பந்துக்களாக இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பசுக்களுக்கு தன்னுடைய அன்பை காட்டக்கூடிய ஒரு வெகுளித்தனத்தோடு கூடிய ஒரு இடையர்கள் அப்படின்னு இதை சாதிக்கிறார். இந்த இடையர்களை பற்றி சாதிக்கிறார் பிரியவாச்சான் பிள்ளை. இந்த ஸ்லோகத்தை கிரார்த்தார்ஜுனிய ஸ்லோகத்தை அவர் வியாக்கியான சக்கரவர்த்தியாக இருக்கிற கூடிய அவர் எடுக்கிறபடினால இந்த பாசுரத்துக்கு ஏற்ற ஸ்லோகம் இல்லையா. இந்த இடையர்களுக்கு எந்த விதமான எந்த விதத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்றத நாச்சியார் இந்த பாசுரத்தினால் காட்டுறார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளரேன்னு சொன்னான் முன்னாடி. சரி, ஏன் அதுக்காக ஒளிர்த்து வளர வேண்டிய கட்டாயம்? ஏன் அவனால் முடியாதா? அவனுடைய அகடித்த கடனா சாமர்த்தியத்தினால அவதரித்த சமயத்திலேயே ஒரு அழகான நான்கு திருக்கரங்களோட சங்க சக்கர கதாபாணியாக சஞ்சரித்த எம்பெருமான், அவதரித்த எம்பெருமான், தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அப்படின்னு சொல்ல அந்த எம்பெருமான் பிறந்த மாத்திரத்திலேயே கம்சனை வதம் பண்ண முடியாதா? அப்படி இருக்கிறப்போ வசுதேவர் மூலமாக நந்தகோகுலத்தில் கொண்டு போய் விட்டவர் பெருமாள் யாருக்கு புத்திரனாக இருக்கணும்னு மூன்று யுகங்களாக புத்திரனாக பிறந்தார்னு பெருமாள் சொல்கிறார் இல்லையா. பிருஷ்ணி சுதப்பன்
அப்புறம் அதிதி வாமனர், அதிதி கஷ்யபன், அவர்களுக்கு வாமனனாக பிறக்கிறார். முதல்ல பிருஷ்ணிக்கும் சுதப்பருக்கும் உபேந்திரனாக பிறக்கிறார். அதன் பிறகு மறுபடியும் வசுதேவனுக்கும் தேவகிக்கும் கிருஷ்ணனாக பிறக்கிறேன்னு உங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்ட வரத்துக்கு இணங்க மூன்று யுகங்களாக நானே உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு சூச்சிப்பிக்கிறதுக்காக, இதை காண்பித்து கொடுப்பதற்காக நான் பிறந்தேன். நான் இப்படியே சங்கச்சக்கர கதாபாணியாக நான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்கிறத காட்டினதாக சொன்னார். அப்போ அந்த க்ஷணத்திலேயே கம்சனை வதம் பண்ண அவரால் முடியாதா? ஏன் 16 ஆண்டுகள் கோகுலத்தில் இருந்தார் அப்படின்னால், அந்த ஜாதிக்கு அந்த இடையர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக, யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கணும், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய கோபஸ்திரிகள் எல்லாரும் கிருஷ்ணனுடைய பால லீலைகளை அனுபவிக்கணும், அவனுடைய லீலா ரசத்தை அங்கே தான் பார்க்க முடியும், வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஜென்ம கர்மச்ச மே திவ்யம்னு பெருமாளே சொன்னா போலே, அந்த எல்லாம் திவ்யமான லீலைகள் எல்லாத்தையும் அந்த கோகுலத்தில் இடையர் குலத்தில் இருக்கிறவாளுக்கு காட்டணுன்றபடினால தான் பெருமாள் அங்கே இங்கே அவதரித்து அங்கே போகணும். அப்படி இந்த விஷயத்தை நாச்சியார் ஸ்பஷ்டமாகவே இந்த பாசுரத்தில் சாதிக்கிறார். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம், அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது கறவைகள் பின் சென்று, கறவைகள் பின் சென்று அப்படின்னால் கறவைகளின் பின்னால் செல்பவர்கள்னு அர்த்தம். ஏன் அப்படின்னால், பசுமாட்டனுடைய பிருஷ்டபாகத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறான்னு நம்ம சொல்கிறோம். பசுவினுடைய பின்னால் நாம் போய் அதனுடைய திருவடி துகள்கள் நம்மேலே பட்டதுன்னா நமக்கு நம்முடைய சமஸ்த தோஷங்களும் நீங்கும்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. கோதூளி அந்த அளவுக்கு பவித்திரமானது. இதே போல் எப்படி கோதூளி பவித்திரமானதோ அதே மாதிரி பசுமாடுகள் கட்டப்படக்கூடிய அந்த கோஷ்டமும் பவித்திரமானது தான். கோஷ்டத்தில் எல்லா விதமான சுபகாரியங்களும் பண்ணலான்னு சொல்கிறாள். புண்ணியாக வாசனம் பண்ணாமலே அந்த இடத்துல சுபகாரியங்கள் நம்மளால் பண்ண முடியும். அந்தளவுக்கு கோஷ்டம் அந்த பசுமாட்டு கொட்டா அந்தளவுக்கு பரமசுத்தியானது. பசுமாட்டினுடைய பாதம் பட்டால் சமஸ்த ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலேயே நாமெல்லாம் புது வீடு கிரகப்பிரவேசம் போகும்பொழுது பசுவை முதல்ல ஓட்ட செய்கிறோம் இல்லையா, பசுவை முதல்ல உள்ளே அனுப்புகிறோம், பசுவை உள்ளே அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம் போகிறோம். அதனுடைய திருவடிப்பட்ட அந்த கிரகமானது பரமபவித்திரமாகும் அப்படின்றது இங்கே ஸ்பஷ்டமாக சொல்லப்படுறது. அதனால தான் பரம வைதிகளாக இருக்கவாள் அந்த காலத்தெல்லாம் மாடுகளை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வாழ்ந்தாள். சாஸ்திரம் அப்படி தான் சொல்லிருக்கு, பிராமண்யம் சித்திக்கணும் அப்படின்னால் மாடுகளை சம்ரக்ஷணம் பண்ணணும், பசுமாடுகளை சம்ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அந்தளவு இந்த காலத்தில் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதுக்கான இடம் நமக்கு போகலை, அதுக்கான பொறுமையும் நமக்கு இல்லை, அது ஒரு கால்கட்டாக போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்குது. கிராமங்களில் வசிக்கக்கூடிய மகான்களாலேயே அதை பண்ண முடியல அப்படின்னால் நம்மால் ரொம்ப கஷ்டம். இன்றைக்கும் அடியனுடைய வாத்தியார் சுவாமி திருப்பதியில் மாடுகளை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு தான் இருக்கார். ஏனால் யதாக்கிரமம் வாழணும் அப்படின்றதுக்காக இன்னும் மாடுகளை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு அவர் அங்கே எழுந்தருளியிருக்கார். அந்த மாதிரி பசுக்களை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம், பசுமாட்டுக்கு பின்னாடி போவோம், காட்டுக்கு போய் இவன் அவன் அப்படின்ற பேதம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து உண்போம் அப்படின்னு சொல்கிறான் நாச்சியார். இந்த இடத்துல அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். பசுமாட்டுக்கு பின்னாடி போகிறத தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியவே தெரியாது. அறிவுன்றது லவலேசமும் கிடையாது, ஞான சூன்யம் நாங்கள். அதனால் ஒரு பாக்கியம் இருக்குது. என்ன அப்படின்னா, உன்னை எங்களுடைய குலத்தில் நாங்கள் பெற்றிருக்கோம், நீ வந்து எங்கள் குலத்தில் பிறந்திருக்காய், இதை தவிர வேறு செல்வம் எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறான் ஆச்சியார். இந்த இடத்துல அறிவொன்றும் இல்லாத அப்படின்னு ஒரு பதம் ஸ்பஷ்டமாக இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து அப்படின்றதுக்கு பெருமாளை தவிர மற்ற விஷயங்களில் அறிவொன்றும் இல்லாத அப்படின்னு எடுத்துக்கணும் அர்த்தத்தை. ஏன்னா உபனிஷத் சாதிக்கிறது
ஏனா ஸ்ருதம் ஸ்ருதம் பவத்யமதம் மதம் அவிஜ்ஞாதம் விஜ்ஞாதம் அப்படின்னு சாதிக்கிறது. இப்போ எவனை தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டதாக ஆகுமோ, எவனை அறிந்து கொண்டால் அறிந்து கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் அறிந்து கொண்டதாக ஆகுமோ அவனை தெரிந்து கொண்டாயா அப்படின்னு தான் அங்கே கேள்வியே கேட்குறான். எல்லாத்தையும் தெரிஞ்சுன்ட்டேன்னு போய் சொல்கிறான். அப்போ சொல்லும்பொழுது அவர் ஸ்வேதகேதுவை பார்த்து உத்தாலகர் கேட்குறார் இல்லையா, ஏனா ஸ்ருதம் அஸ்ருதம் சர்வம் ஸ்ருதம் பவதி, ஏனா மதம் அமதம் சர்வம் பார்த்தா மதம் பவதி, ஏன விஜ்ஞாத்தம் அவிஜ்ஞாத்தம் சர்வம் விஜ்ஞாத்தம் பவதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வியே கேட்குறார். அப்படி பெருமாள் விஷயத்தில் அறிவு பெற்றவர்கள் மற்ற விஷயங்களில் அறிவு தெரியாது அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்கே பெரியவாள் சாதிக்கிறார். வெறுமை திருப்பாவைக்கு வியாக்கியானம் எழுதுறவா கோபியர்கள் இடக்கை வழக்கை தெரியாது இப்படிலாம் எழுதுவா, ஆனால் பிரகிருத்தத்தில் பார்த்தால் இவாளுக்கு இடக்கை வழக்கை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இடத்துல ஸ்பஷ்டமாகவே இவாளுக்கு பெருமாள் விஷயமாக எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆகையினால பெருமாளை காட்டிலும் மற்ற விஷயங்களில் இவாளுக்கு அறிவு கிடையாது. இன்னொரு ஒரு இடத்துல வியாக்கியானத்தில் சொல்கிறா, இவா மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் அப்படின்ற பாசுரத்தில் மாலே அப்படின்னு சாதிச்சிட்டா. ஏன்னா திருமாலேன்னு சாதிக்கக்கூடிய அளவில் மாலேன்னு சாதித்தபடினால பிராட்டியோட கூடிய எம்பெருமான உபாசனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரார்த்தங்கள் சொல்கிறப்போ வெறும் மாலேன்னு சொல்லிட்டோமே, அது எவ்வளவு பெரிய தவறு, ஆகையினால அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணுறா. அதுவும் ரசமாக தான் இருக்குது இல்லையா. உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாது, உந்தன்னை இல்லையா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். உந்தன்னை எப்படிப்பட்ட உந்தன்னை அப்படின்னா, உபாதத்தே சத்தாஸ்திதி நியமனாத்யை ஸ்தித சிதௌ சுமுத்யஸ்ய ஸ்ரீமான் இதி வததி வாச உபநிஷதி உபாயோபேயே த்வே ததிக தவ தத்துவம் நது குணௌ அதஸ்துவாம் ஸ்ரீரங்கேஷய சரணம் அவ்வியாஜம் அபஜம். பட்டர் சாதிக்கிறார் ரங்கராஜஸ்தவத்தில், பெருமாள் தான் சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்துக்கும் கர்த்தாவாக இருக்கான். இந்த சிருஷ்டி ஸ்திதி லய காரணங்கள் லய காரியங்கள்னால சேத்தனா சேத்தனங்களை தன் பக்கத்தில் இழுக்கிறான். அவன்தான் உபாயம், அவன்தான் உபேயம், எல்லாம் அவன்தான். அப்படிப்பட்ட அவனை நான் சரணடைகிறேன் அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார் ரங்கராஜஸ்தவத்தில். புண்ணியம் அப்படின்னா பாரதத்தில் வர்றது புண்ணியானாமபி புண்ணியோசௌ மங்களானான்ச மங்களம். அப்போ புண்ணியர்களுக்கெல்லாம் புண்ணியமாக இருக்கக்கூடியவன் யாரு, சாக்ஷாத் எம்பெருமான். அப்போ நாமுடையோம் அவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ஆசிரயிக்க வேண்டாத ஒரு ஏற்றத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். யாரு, கோபியர்கள். இவாளை தேடி பெருமாள் வந்தான், பெருமாளை தேடி இவா போகலை. அப்போ புண்ணியம் நாமுடையோம். அப்போ எந்த மாதிரியான ஒரு புண்ணியம் இவாள் இடத்துல இருக்குது அப்படின்னால், சாட்சாத்தாக பெருமாள் இவாளை தேடி வந்து சேவை கொடுக்கக்கூடிய ஒரு புண்ணியத்தை இவாள் பெற்றிருக்கிறார்கள். இது பெரியவாள் சொல்கிறா, நினைத்தபடி விநியோகம் கொள்ளலாம்படி கை புகுந்த உன்னையுடையோமன்றோ அப்படின்னு வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறான். அப்படி நாமுடையோம், இந்த இடத்துல குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு இருக்கு. மாலே மணிவண்ணான்ற பாசுரத்துக்கு அப்புறம் மாலே மணிவண்ணா அப்படின்ற பாசுரத்தில் ஆலி நிலையாய் அப்படின்னு வட்டசிய பத்திரசிய புட்டேசயானம்னு வடபத்ரசாயியுடைய பெருமைகளை பேசினான். அதன் பிறகு நான்கு பாசுரங்கள், அதாவது நான்கு பாசுரங்கள் மிச்சம் இருக்குது. அதில் ஸ்ரீ கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தானோ, இந்த இடத்துல குறைவொன்றும் இல்லாத கோவிந்தானோ, இதுக்கு அடுத்த பாசுரத்தில் பார்த்தால் இற்றை பறைகொள்வான் என்று கான் கோவிந்தானோ, கோவிந்தனுடைய திருநாமங்கள் இந்த இடங்களில் சொல்லப்படுறது.
மாதவா கேசவான்னு சொல்லாமல் ஏன் கோவிந்தனுடைய திருநாமத்தை சொன்னாள்? இது ஒரு மந்தமதியினுடைய கேள்வி இல்லையா? ஏன் அப்படின்னால் பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறா, ஒவ்வொரு அவதாரத்திலையும் பெருமாளுக்கு நிறைய குறைகள் இருக்குது. ராமாவதாரத்தில் மச்சினர் இல்லையேன்னு குறை, லாஜஹோமத்தில் பொறி எடுத்து கொடுக்க சீதையோடு கூட பிறந்தவாள் இல்லையேன்ற குறை இருக்குது. சரி, கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தால் அந்த வருத்தம் நீங்கியதுன்னு பெரியவாள் சொல்கிறாள். எல்லா பெண்களும் பெருமாளை பர்த்தாவாக வரித்தபடினால அவர்களோடு கூட பிறந்தவர்கள் எல்லோரும் கிருஷ்ணனுக்கு மைத்துனர்களானார்கள் அப்படின்னு ஸ்பஷ்டமாகவே சொல்கிறா. கோவிந்தேதி யதா கிரந்த கிருஷ்ணாமாம் தூரவாசினம் ரிணம் பிரவருத்தமிவ மே ஹிருதயான் நாபசர்பதி அப்படின்னு பாரதத்தில் வருது. சரி, கிருஷ்ணாவதாரத்துலையும் ஒரு குறை இருக்குது, அந்த குறை ஹிருதயத்தை விட்டு நீங்கவே இல்லைன்னா. ஏன் அப்படின்னா, அசலும் கொடுக்க முடியாமல் வட்டியும் ஏறிண்டே போனால் கடன்பட்டவன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அது மாதிரி ருணம் பிரவருத்தமைவா அப்படின்னார் பெருமாளே. அப்படி ஒரு அவஸ்தை எனக்கு இருக்குன்னு. சரி, எப்போன்னு பார்த்தால் திரௌபதி கூட்டப்போ நான் போய் ரட்சிக்க முடியல பத்தியா? இல்லையே, நீ தானே ரட்சித்த கோவிந்தான் அவள் கூப்பிட்ட உடனே நீ தானே ரட்சித்த அப்படின்னால், நான் ரட்சிக்கலை, அந்த கோவிந்தன்ற திருநாமமானது ரட்சித்தது அப்படின்றான் பெருமாள். அறத்தான் இந்த இடத்துல ஆண்டாள் சாதிக்கிறாள், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு. அப்பா கிருஷ்ணா உனக்கு குறைன்றதே கிடையாது. ஏன் அப்படின்னால், கோவிந்தன் அப்படின்ற திருநாமம் உனக்கு இருக்கிறபடினால உனக்கு குறைன்றதே வராதுன்னு. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, கிருஷ்ணனுடைய குறையே தீர்த்து வச்சது இந்த நாமம் தான்றது நமக்கெல்லாம் தெரியுது. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை திருபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறையலோரம்பாவாய் அப்படின்னு பாசனம் முடிகிறது. பெருமாளிடத்தில் எல்லாரும் கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறான், உன்னோட எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு ஒழித்தாலும் ஒழியுமா? நீ எங்கள் குளத்தில் வந்து பிறந்திருக்க, உன்னை சிறுபேர் அப்படின்னு அழைச்சிட்டோம். சிறு பேர் பெரிய பேர் அப்படின்றத வியாக்கியானம் பண்ணுறா ரொம்ப அழகாக பெரியவாள். பெருமாள் தன்னுடைய பெருமைகளை மறைச்சிண்டு சாமானியனாக பிறந்தான், அவனை போய் நம்ம நாராயணான்னு கூப்பிட முடியுமா? அது அவனுக்கு சிறிய பெயர் அப்படின்னு சொன்னார் வியாக்கியானத்தில். சரி, பெருமாளை எப்படி கூப்பிடணும்? கோவிந்தா அப்படின்னு சொல்லணும். அதைத்தான் இந்த இடத்துல காட்டுறா எப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார் சாதிக்கிறார், குலசேகர ஆழ்வார். சகேதி மத்வா பிரசவம் யதுக்தம் ஹே கிருஷ்ணயே யாதவ ஹே சகேதி அஜானதா மகிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாயி அப்படின்னு ரொம்ப நாள் பழகினபடியினால இல்லையா, இது க்ஷமிக்கணும், இது குலசேகர ஆழ்வார் இல்லை, இது கோவிந்த பஜகோவிந்த பகவத்கீதையில் வரக்கூடிய ஒரு வார்த்தை, இங்கே பிரிண்ட்டு தப்பாக போட்டிருக்கா. அதனால் பெருமாள் அர்ஜுனன் சொல்கிறான் பெருமாளை பார்த்து, உன்னுடைய பெருமையை அறியாத ஏதோ ஒரு மயக்கத்தினால நான் ரொம்ப நாள் பழகின ஒரு விதத்தால் நான் பெருமாளை என்னுடைய தோழன் அப்படின்னு நான் நினச்சி நான் என்ன பண்ணிவிட்டேன், ஏ கிருஷ்ணா ஏ யாதவனே ஹே நண்பனே அப்படின்லாம் நான் உன்னை கூப்பிட்டுருக்கேன், என்னை இதுக்காக நீ மன்னிக்கணும், அதனால் சிறு பேர் அழைத்தது அப்படின்னு இதை சொல்லி அர்ஜுனனை எப்படி மன்னித்தாயோ அதுபோல் என்னை மன்னிக்கணும். சரி, எப்படி சொல்லணும்? யாதவான்னு சொல்லணும் இல்லையா, யாதவான்னு சொல்லி தோளோடு தோல் போட்டு கொண்டவன் அர்ஜுனன். பல வார்த்தைகளை சொல்லியிருக்கான் இல்லையா அவன், அப்படிலாம் சொல்லிட்டனே அதனால் என்னை மன்னிச்சிருன்றான். எப்போ பிரார்த்திக்கிறாய்? விஸ்வரூப சமயத்தில் பெருமாள் திருவிக்கிரமனை அவர் காண்பிச்சப்போ அப்போது பிரார்த்திக்கிறான், க்ஷமையை பிரார்த்திக்கிறான். அப்படி ஒரு பிரீத்தி விசேஷத்தினால நாங்கள்லாம் சாமான்யமாக உன்னை சிறு பேர் அழைத்தோம்,
அதனால் சீரி அருளாமல் பறை கொடுக்கணும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறான். இந்த இடத்துல கறவைகள் அப்படின்னால் ஆச்சாரியர்கள்னு அர்த்தம். ஆச்சாரியர்கள் பின்னால் சென்று அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். கானம் சேர்ந்துன்போம், கானம்னா சாமகானம், ஏதத் சாமகாயன் நாஸ்தே அப்படின்னு சொல்கிறா இல்லையா, ஆ உகான்ற சுரங்களோடு இருக்கக்கூடிய சாமகானத்தை இங்கே இந்த இடத்துல பிரார்த்திக்கிறா. ஒரு கஷ்டமும் இல்லைன்னு அர்த்தம். வைகுண்டத்தில் எந்த இன்றைக்குமே கஷ்டமே இருக்காது இல்லையா, நிஸ்ரேயசதான். அதை பிரார்த்திக்கிறா இந்த இடத்துல, கானம் சேர்ந்து உண்போம். எங்கே எங்கே போய் முடியும், வைகுண்டத்தில் எம்பெருமான் சாமகான லோலனாக இருக்கிறபடினால அவனோடு சேர்ந்து அவனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஏற்றத்தை இங்கே நமக்கு பெரியவாள் ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுக்கணும். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். உத்தம ஆச்சாரியர்கள் பின்னாடி போவதை தவிர வேறு ஒரு விஷயம் எங்களுக்கு இந்த இடத்துல தெரியாது, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து எங்களுக்கு வேறு விஷயங்களே தெரியாதுன்னு இந்த இடத்துல பிரார்த்திக்கிறா சுவாபதேசார்த்தத்தில். இப்போ கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம்ன்றத ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல கானம் சேர்ந்து உண்போம்ன்றதை காட்டுறா. சுவாபதேசத்தில் வரும்பொழுது கறவைகள் பின் சென்றுன்னு ஒன்று இருக்குது, கானம் சேர்ந்துன்னு ஒன்று இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னால், இதுவரைக்கும் இருந்த நிலை இனிமேல் இருக்க விரும்புகிற நிலை, இது ரெண்டு நிலையுமே இந்த இடத்துல காட்டுறேன். பசுப்பிராயர்களாக இருக்கக்கூடிய பாமர ஜனங்களோட பின்னாடி போய் சம்சாரத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு நிலை இருக்கே, அது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நிலை. அப்போ இனிமேல் எந்த நிலை இருக்கணும், காமதேனுக்களை போல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களை அனுவர்த்தித்து ஏதத் சாமகாயன்னாஸ்தேன்னு வேதம் எப்படி சாதிச்சுதோ அப்படி சாமகானம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல சேர்ந்து இல்லையா, அகமன்னாத அகமன்னாதன்னு சொல்கிறா போல பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாவத்தை நாம் அடையணும் அப்படின்னு சொல்கிறார். அறிவின்றும் இல்லாத ஆய்குலத்து அறிவில்லாதவர்கள், அறிவொன்றும் இல்லாத தத்துவஹித புருஷார்த்தங்களில் ஒரு உணர்ச்சியற்ற ஒரு குலத்தில் பிறந்திருக்கக்கூடிய நாங்கள், இப்படி இருக்கக்கூடிய நாங்கள் சத்சந்தான பிரசூத்த சதாச்சாரிய நிஷ்டனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரகத்தின் விசேஷத்தினாலே எம்பெருமானை பற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறான் இந்த இடத்துல. ஆச்சாரிய சம்பந்தம் இந்த விபூதியோடு போகாதுன்னு அர்த்தம். உந்தன்னோடு உறவேல் நமக்கெங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு அளவந்தார் சாதிச்சார்லே, அத்திர பரத்திர சாப்பின்னு. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆச்சாரியர்களுடைய ஒரு அனுகிரக விசேஷமானது இருக்கும்னு சொல்கிறார். ஆச்சாரிய வைபவத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்நாள் வரை நாங்கள் பட்ட அவசாரங்கள் எல்லாத்தையும் க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை சுவாபதேசத்தை பூர்த்தி பண்ணுறா. இதோடு இன்றைக்கி உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை மறுபடியும் பார்க்கலாம். தாசன் கவிதார்க்கிகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹாம்.